குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேத்ஸ் ஆக்டிவிட்டி கிளாஸ். ஸோ மேத்ஸ் ஆக்டிவிட்டியில வளைபரப்பு அப்படிங்கிற கான்செப்டை பார்க்க போறோம். வளைபரப்புல இங்கிலீஷ்ல கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த பரப்புக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உருளையின் வளைபரப்பு உருளையின் மொத்த பரப்பு, பூமியின் வளைபரப்பு பூமியின் மொத்த பரப்பு, இந்த நான்கினுடைய இந்த ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். உருளை கூம்பு அப்படிங்கறதுல நம்மளுடைய அன்றாட வாழ்ந்த ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு உருவம். முதல்ல உருளையின் வளைபரப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல கொடுத்துருக்கோம் ஒரு செவ்வகம். இதுல வந்து இது ஒரு செவ்வகம். இந்த செவ்வகத்துல ரெண்டு டைமென்ஷன் இருக்கு, ஒன்னு நீளம் இன்னொன்னு அகலம். இந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம் நமக்கு இது ஏற்கனவே தெரியும். மிக எளிதான ஒரு பார்முலா, செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாவே லோயர் கிளாஸ் கூட அழகா சொல்லிடுவாங்க, நீளம் பெருக்கல் அகலம். இந்த செவ்வகத்தை அப்படியே இப்ப நம்ம அடிச்சு கொள்வோம். இப்ப நாம கிடைக்கக்கூடிய உருவம் மிக ஒரு எளிதான உருவம், இதுதான் உருளை. வீட்டுல அரிசி எல்லாம் நம்ம படியில அளப்போம் இல்லையா, அந்த படி என்ன வடிவத்துல இருக்கு, உருளை வடிவத்துல இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று. இப்ப பாரு, இந்த மாதிரி இருந்த செவ்வகம் அந்த நீளப்பகுதி அப்படியே கவனிச்சுட்டே வா, அந்த நீளப்பகுதி அப்படியே வந்து இப்படி டச் ஆயிடுச்சு. அப்ப அந்த நீளம் என்னவாயிருச்சு, இந்த உருளையினுடைய இந்த இந்த உருளையினுடைய அடிபாகம் ஒரு வட்டத்தினுடைய ஒரு வட்டமாக உள்ளது, பார்த்தாவே தெரியும். இந்த வட்டத்தினுடைய சுற்றளவா மாறிடுச்சா, அதனாலதான் இந்த ஒயிட் பேப்பர் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த செவ்வகத்தினுடைய நீளம் அப்படியே மடிச்சு கொண்டு வரப்போ வட்டத்தினுடைய சுற்றளவாக மாறியுள்ளது. வட்டத்தின் சுற்றளவு பார்த்தா நமக்கு ஏற்கனவே தெரியும், 2πr. ஸோ இங்க பாரு, மேல எழுதியிருக்கு பாரு போல்ல, நீளத்துக்கு நேரம் என்ன எழுதியிருக்கேன், 2πr. ஸோ செவ்வகத்தின் நீளமானது 2πr என்று மாறிவிட்டது, ஏனெனில் வட்டத்தின் சுற்றளவு 2πr, அடி சுற்றளவு நமக்கு 2πr தெரிஞ்சிருச்சு. இப்ப இந்த அகலம் பாத்தீங்கன்னா அப்படியே என்னவா மாறிடுச்சு, உயரமா மாறிடுச்சு இல்லையா. ஸோ அகலத்துக்கு நேரம் ஹெச் எழுதியிருக்கிறோம். ஸோ இது உருளையினுடைய இந்த உயரம் ஹெச் அந்த அகலத்துக்கு நேரம் எழுதணும்னா 2πr இன்டு h, 2πr h சதுர அகலம். ஸோ உருளையினுடைய வளைபரப்பு 2πr h, மிக ஒரு எளிமையான விளக்கம். ஏன் சதுர அகலம்னு போட்டிருக்கா, ரெண்டு டைமென்ஷன், ரெண்டு டைமென்ஷன் கிடைச்சதுன்னா சதுரம் அழகு, மூன்று டைமென்ஷன்ஸ்னா நமக்கு கியூபிக் யூனிட், அதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்து வரக்கூடியது உருளையின் மொத்த பரப்பு, 2πr பிராக்கெட் ஹெச் பிளஸ் ஆர். இது ஒரு உருளை, இந்த உருளையினுடைய வளைபரப்பு 2πr ஹெச் இப்பதான் நம்ம படித்தோம். இப்ப இந்த இது ஒரு வட்டம், இந்த வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர், இது ஒரு மேல்மூடியா வச்சுக்கலாம். இது இன்னொரு வட்டம், இந்த வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர், இது கீழ்மூடியா வச்சுக்கலாம். இப்ப நமக்கு இதுல மூன்று பாகம் இருக்கு, வளைபரப்பு பிளஸ் மேல்மூடி பிளஸ் கீழ்மூடி, அதுதான் இந்த படத்துல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வளைபரப்பு இரண்டு அந்த மூடிகளுடைய பரப்பளவு, ஸோ இது பையார் ஸ்கொயர், ஷேரி ஷேரி போட்டு காமிச்சிருக்கு, இது பையார் ஸ்கொயர். பையார் ஸ்கொயரையும் பையார் ஸ்கொயரையும் கூட்டினா 2πr ஸ்கொயர், இங்க ஒரு 2πr h. ஸோ 2πr பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா h பிளஸ் r சதுர அளவு. ஸோ உருளையின் மொத்த பரப்பு 2πr பிராக்கெட் h பிளஸ் r. அடுத்து பார்க்கக்கூடியது கூம்பினுடைய வளைபரப்பு, கூம்பினுடைய வளைபரப்பு பையார்னு கொடுத்துருக்கு. இப்ப இந்த கூம்புன்னு உருவாக்கணும் அப்படின்னா, ஒரு வட்டகோண பகுதி எடுத்து, இந்த படத்துல இதை பார்த்தாவே தெரியும் வட்டகோண பகுதி, ஒரு வட்டத்துல அப்படியே இந்த பாகத்தை கட் பண்ணி எடுத்திருக்கோம். இது வட்டத்தினுடைய மையம், இந்த மையத்திலிருந்து இப்ப ஸ்ட்ரைட்டா இங்க வர்றது என்ன ஆரம், இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இந்த வட்டம் முழுசா இருக்குமா, அப்ப வட்டத்தின் சுற்றளவா இருக்குமா, சுற்றளவு 2πr, இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வெளியெடுத்துருக்கோம். அப்ப இது எல், உள்ளின் நீளம் அப்படின்னு எடுத்துக்கலாம். உள்ளின் நீளத்தை நம்ம என்னன்னு கொடுத்துக்கிறோம், எல், லென்த் ஆஃப் த ஆர்க், இது ரேடியஸ், இது ரேடியஸ். இப்ப இந்த வட்டமான பகுதியில அப்பயே நான் சுத்தி கொண்டு வரேன், இது ஆரம். இந்த ரெண்டு ஆரம் என்னாச்சுன்னா, ரெண்டும் சேர்ந்து ஒன்னோட ஒன்னு இப்படி ஒட்டிக்குது, இந்த பாகம் இப்படி ஒட்டின பாகமா கொண்டு வந்து. அப்ப இது இந்த ஒட்டின பாகத்தை எல் அப்படின்னு சொல்லிக்கிறோம்.
இந்த வில்லின் நீளம் வந்து சரியா, இந்த வில்லின் நீளம் ரவுண்டா மாறிடுச்சு. இங்க கூட நம்ம எல் நல்லா கூட சொல்ல வேண்டாம், ஏன்னா எல்ன்னு சொன்னோம்னா இதுல ஒரு எல் வருமா, அப்ப நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும், இங்க எல்லு இங்க எல் அப்படின்னு வருது, அது வேண்டாம். இப்ப இந்த வில்லின் நீளம் இப்போ எங்க ரவுண்டா மாறி இருந்துச்சு, அப்போ இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், இந்த வட்டத்தினுடைய சுற்றளவா மாறிடுச்சு. சோ பூமியினுடைய அடி சுற்றளவு, சோ இந்த வில்லின் நீளம் பூமியினுடைய அடி சுற்றளவா மாறிச்சு. தட் மீன்ஸ் இது 2πr, இதோட வேல்யூ வந்து நமக்கு 2πr. இந்த இரண்டு ஆரங்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து இப்படி டச் ஆகி வந்துடும், அப்ப அது சாய் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், சாய் உயரம். இந்த சாய் உயரத்தை நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த வட்டமான பகுதியை இப்படி கொண்டு வரப்ப நமக்கு ஒரு கூம்பு கிடைக்குது அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நான் காமிக்கிறது ஒரு கூம்பு தான். இந்த கூம்பினுடைய இந்த முழு பகுதியை நான் பாதியா எடுத்துட்டேன், இது ஆக்சுவலா இங்கிருந்து இப்படி இருக்கு, இது நான் பாதியா எடுத்துட்டேன். இது காரணம் என்னன்னா, இது வந்து குத்துயரம்னு காமிக்கணும். ஏன்னா இந்த கூம்புல வந்து நமக்கு இந்த இந்த வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து இப்படி கீழே வரைக்கும் ஒரு உயரம் கிடைக்கும், அந்த உயரம் தான் வந்து குத்துயரம். இந்த பகுதியிலிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது ஆரம். சோ இதை நம்ம வந்து இப்படி ஒரு வெட்டு தோற்றமா எடுத்து, இது குத்துயரம், இது ஆரம், இது சாய் உயரம். என்ன ஒரு அழகான பேர் பெற, சாந்த் இரண்டுமே உயரம் உயரம் இருக்கா, சோ இது சாந்த் இருக்குது சாய் உயரம்னு சொல்றோம், இது ஸ்ட்ரெயிட்டா இருக்குது குத்துயரம் சொல்றோம். குத்துயரம்னாவே கண்டிப்பா 90 டிகிரி இருக்கணும். இந்த ஆரத்துக்கும் இந்த உயரத்திற்கும் இடைப்பட்ட கோணம் 90 டிகிரி இருந்தா மட்டும்தான் அது குத்துயரம்னு சொல்லுவோம். இல்ல ஒரு குறுகலான கோணமோ இல்ல விரிகோணமோ வந்ததுன்னா அது குத்துயரம் அல்ல. அத அந்த கான்செப்டை சொல்றதுக்காக இந்த பகுதி உனக்கு காண்பிக்கப்படுகிறது. இது சாயுயரம், இது ஆரம், இது குத்துயரம். உயரத்திற்கும் ஆழத்திற்கும் இடையே கண்டிப்பாக 90 டிகிரி இருந்தா மட்டும்தான் அது வந்து நம்ம குத்துயரம்னு சொல்லுவோம். இப்போ இந்த பகுதி நமக்கு போகலாம். இப்போ அடுத்தது வந்து இதை சொல்லிட்டோம், இதுவும் சொல்லிட்டோம், இதுவும் சொல்லிட்டோம். இங்க ஏதோ ஒரு படம் போட்டிருக்கோம். இந்த கடைசிகள் விரிவு பண்ணா இந்த ஒரு இந்த வட்டமான பகுதிய சிறு சிறு துண்டுகளா கூம்பு வடிவத்துல வெட்டடிக்கிறோம், சின்ன சின்ன கூம்புகளா வெட்டுறோம். இது கம்ப்ளீட்டா சின்ன சின்ன கூம்புகளா வெட்டி எடுக்கிறோம். அது உதாரணத்துக்கு இந்த ரெண்டு காமிக்கிறோம், இந்த வடிவத்துல வெட்டி எடுக்கிறோம். இது ஒரு கூம்பு ஷேப் தான், இதுல எல் இருக்கு, ஆரம் இருக்கு, உயரம் இருக்கு. சோ இந்த வெட்டி எடுத்தது எல்லாத்தையும் நான் இப்படி ஒட்டியிருக்கேன். இது ஆக்சுவலா சாய்ந்த பகுதி கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்துருச்சு. சோ இந்த வெட்டி எடுத்த அனைத்து வெட்டு துண்டுகளையும் அப் சைட் டவுனா, வேற ஒரு பார்ட் இப்படி மேல வச்சிருக்க, இந்த பார்ட் இப்படி மேல வச்சிருக்கு, இன்னொரு பார்ட் வந்து இப்படி கீழே வச்ச ஆரம்பிக்கிறோம். சோ அப் சைட் டவுனா ஒட்டி இப்படி வெட்டி வெட்டினதை ஒட்டிட்டே வந்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய உருவம் வந்து ஒரு செவ்வகம் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்த பகுதியில் இருந்தது இந்த 2πr, இது இப்படி மாறிடுச்சு இல்லையா. இந்த 2πr ஃபுல்லா கம்ப்ளீட்டா வெட்டி எடுத்து இப்படி அப் சைடுனா ஈக்குவலா ஒட்டுறப்போ பையர் பையர்னு தெரிஞ்சது. 2πr இப்படி மாத்தி மாத்தி ஒட்டுறப்போ இது ஒரு பையர், இது ஒரு பையர். அப்புறம் இது வந்து அந்த சாய் உயரம் அப்படியே இருக்கு. அப்ப செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம். சோ இந்த நீளம் இப்ப என்ன ஆயிடுச்சு, பையர். அகலம் வந்து எல். சோ செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் பெருக்கல் அகலம். சோ பையர் இன்டு எல் பையர். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த அப்சைட் டவுனா ஒட்டினதெல்லாம் ஒரு செவ்வகமா மாறிடுச்சு. சோ இந்த 2πr அப்படிங்கிறது ரெண்டா பிரிஞ்சு பையர் பையர்னு போயிடுச்சு. சோ பையர் இன்டு எல் பையர். அடுத்து வரக்கூடியது கூம்பின் மொத்த பரப்பு. ரொம்ப ஒரு ஈஸியான ஒண்ணுதான். கூம்பின் வலைபரப்பு இப்பதான் பார்த்தோம் பையாரில் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இதுக்கு ஒரு மூடி வைக்கிறோம் இல்லையா. இது வட்டம், வட்டத்தின் பரப்பளவு பையார் ஸ்கொயர். சோ இந்த மூடியை வச்சுட்டோம். இப்ப கிடைக்கக்கூடிய உருவம் வந்து நமக்கு ஒரு மொத்த பரப்பை உருவாக்கியது. வளைபரப்பு பிளஸ் இந்த கீழ் மூடி இரண்டும் சேர்ந்து ஒரு மொத்த பரப்பை உருவாக்கிறது. சோ இது பூமியினுடைய வளைபரப்பு பிளஸ் இது அந்த கீழ் மூடி வைத்தோம் இல்லையா இது. சோ இது பையார் ஸ்கொயர், இந்த ஷேடிங் பார்ட் தான் இந்த மூடி. சோ இது ரெண்டையும் கூட்டினா பையார பொதுவா வெளியெடுத்தோம்னா பையார் பிராக்கெட் எல் பிளஸ் ஆர்.
கூம்பினுடைய மொத்த பரப்பளவு கணிக்கணும். ஸோ இந்த நான்கும் எப்படி இந்த ஃபார்முலா டிரைவ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம இதன் மூலியமா பார்த்துக்கோ. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல் ஐ திங்க். இப்ப இந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கோமதி தர்மராஜன் பெயர்ல யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வரும். இன்னும் இதுதான் முதல் ஆக்டிவிட்டி இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இனி அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாங்கள் போடுவோம். இதை கோ த்ரூ இட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.